சபையோர் அனைவருக்கும் வணக்கம். எண்ணங்களும் எண்ணங்கள் செய்யும் வாழ்க்கையையும் பற்றி பேசிட திரு மணிலால் கலைமாமணி மணிலால் அவர்கள் என்னை இங்கு அழைத்தார். சில தினங்களுக்கு முன்பு மட்டுமே அவர் என்னை அழைத்தது சில தினங்களுக்கு முன்பு தான். அவர் ஒரு புத்தகம் வெளியிட்டுள்ளார், எண்ணங்களும் வாழ்க்கையும் பற்றி. அவர் ஏறக்குறைய ஓராண்டு அதற்கு பணி செய்திருப்பார். ஆனால் சில தினங்களுக்கு முன்பாக என்னிடம் வந்து எண்ணங்களும் வாழ்க்கையும் பற்றி நீங்கள் பேசிட வேண்டும் என்று அழைத்தார். எனக்கு என்ன பேசுவது என்று தெரியவில்லை. எண்ணங்கள் செய்வது மனிதன். மனிதனை பற்றி பேச வேண்டுமானால் ஆதி மனிதன் தொட்டு இன்று அண்டவெளியெங்கும் கால்பதித்த மனிதன் பற்றி பேச வேண்டும். இந்த சில மணித்துளிகள் போதுமா என்று தெரியவில்லை. ஆனாலும் எனக்கு எண்ணங்களும் வாழ்க்கையும் என்பது பற்றி நான் என்ன என் வாழ்க்கையில் கடந்து வந்தேனோ அதை பற்றி தங்களிடம் பகிர்ந்து கொள்ளலாம் என்று வந்திருக்கிறேன். இந்த அன்பு அழைப்பை மறுக்க இயலவில்லை. கற்காலத்தில் கற்களை உரசி நெருப்பை கண்ட மனிதன் கண்ணாடி இலையுள் மின்சாரம் செய்தான். தரையில் நின்று வெண்ணை நோக்கி விண்ணில் இருக்கும் ஒளிரும் நட்சத்திரங்களையும் கோள்களையும் கண்ட மனிதன் பின்னர் விண்ணில் நடந்து சென்று கோளில் தன் கால்களை பதித்து கொடியை நாட்டினான். காற்றின் துகள்கள் அணுக்களை எடுத்துச் செல்வதை கண்ட மனிதன் இன்று செல்லிடை பேசியும் கணினியும் செய்துள்ளான். கடலின் ஆழம் கண்டான், மலையின் முகடு கண்டான், எல்லா துறைகளிலும் கால்களை பதித்தான். அண்டவெளியெல்லாம் கால்களை பதித்த மனிதனின் கால்கள் பதித்திட இன்று கிரகங்கள் காத்து கிடக்கின்றன. இது எல்லாம் எப்படி சாத்தியம் ஆயிற்று? எல்லா மனிதனுக்குள்ளும் அதே 1400 கிராம் மூளை செல்களைத்தான் இறைவன் படைத்துள்ளான். சிலருக்கு மட்டும் அது எப்படி சாத்தியமாயிற்று? இந்த கேள்வியை தங்களுக்கு விட்டுவிட்டு சில நொடிகளில் தங்களுடன் சேர்ந்து கொள்கிறேன். நான் இன்று இந்த அவையில், சிறப்பான அவையில், லயன்ஸ் கிளப்பின் ரீஜனல் விழா நடந்து கொண்டிருக்கிறது. இன்று அழகான நிகழ்வினை நடத்தி கொண்டிருக்கும் திரு பிரவீன்லால் அவர்களுக்கும், ரீஜனல் சேர்மன் திரு மணிலால் அவர்களுக்கும், மற்ற ரீஜனல் சேர்மன்ஸ் அவர்களுக்கும், கவர்னர்களுக்கும், இங்கு வந்து அமர்ந்திருக்கும் இந்த லயன்ஸ் கிளப்பின் மெம்பர்களுக்கும், குடும்பத்தினர்களுக்கும், அனைவருக்கும் என் வணக்கங்கள். பத்திரிகை அன்பர்கள், மற்ற பிற துறைகளிலிருந்து வந்திருப்பவர்கள் அனைவருக்கும் என் வணக்கங்கள். இன்று வாரமெல்லாம் பணி செய்துவிட்டு ஒற்றை நாள் தனக்காக ஒதுக்கிக் கொண்டு கதிரவன் ஓய்வெடுக்கும் நாள். இந்த ஓய்வு நாளில் கூட எண்ணங்களால் உயர்ந்த நாம் நம்மளது சோம்பலையும் ஓய்வு பொழுதையும் ஒதுக்கி வைத்துவிட்டு இங்கே இணைந்திருக்கிறோம். அதற்கு காரணம் நமது எண்ணங்கள். நிறைய பேர் பார்த்தீங்களா, இன்றைக்கி வீட்டில் ஓய்வெடுத்துட்டு இன்றியமையாத பணியை கூட செய்ய முடியாமல் வீட்டில் இருப்பார்கள். இந்த நிலையில் மீண்டும் நான் விட்டு சென்ற கேள்விக்கு உங்களுடன் இணைந்து கொள்கிறேன். எப்படி அந்த 1400 கிராம் மூளை செல்கள் சிலரை உயர்த்துகிறது, சிலரை மண்ணில் வீழச் செய்கிறது? இதற்கு நம் எண்ணங்களை நாம் உற்று கவனிக்க வேண்டும். உற்று கவனிக்க வேண்டும் என்றால் எப்படி கவனிக்க முடியும்? அது பழக்கத்தில் தான் வரும். எண்ணங்களை நமது உள்ளத்தில் நுழைய விடும் பொழுது சத்திரம் போல நம் மனதை வைத்துக் கொள்ளக்கூடாது. அழகான இல்லம் போல, அழகான கோவில் போல வைத்துக் கொள்ள வேண்டும். சத்திரத்தில் யார் வேண்டுமானாலும் வந்து தங்கி எப்படி வேண்டுமானாலும் திரும்பி போய்விடலாம். சத்திரத்தை பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும் என்கிற பொறுப்பு அவர்களுக்கு இருக்காது. ஆனால் அழகான இல்லத்தை ஒரு கோவில் போல பார்த்து கொள்ள வேண்டும் என்கிற பொறுப்புணர்வு எல்லாருக்கும் இருக்கும். எப்படி நம் வீட்டுக்குள் நுழைபவர்களை சிலரை வாசலோடு தள்ளிவிடுகிறோமோ அதுபோல சில எண்ணங்களை வாசலோடு தள்ளிவிட வேண்டும். சில எண்ணங்களை எவ்வாறு கூடத்தில் அமர்த்தி சிலரை பேசி அனுப்புகிறோமோ அவ்வாறு பேசி அனுப்பிவிட வேண்டும். சில எண்ணங்களை எவ்வாறு பூஜை அறையுள் கடவுளர்களை வைத்து பூஜிக்கிறோமோ அவ்வாறு பூஜை செய்து உயர வேண்டும். அவ்வாறு பூஜை செய்து உணர்ந்த சிலர்தான் வெறும் செருப்பு தைக்கு தொழிலாளியாக இருந்த ஒருவரின் மகன் ஒரு மாகாணத்தின் தலைவராக ஆக முடிந்தது என்றால் அதுதான் காரணம். வெறும் படகு தொழில் செய்து கொண்டிருந்த ஒருவரின் மகன் ஒரு தேசத்தின் தலைவராக ஆக முடியும் என்றால் அவரது எண்ணம்தான் காரணம். ஒரு வாட்ச் விற்கும் தொழிலாளியின் மகள் பல கிரகங்களுக்கு சென்று
விண்வெளி ஆராய்ச்சியில் ஈடுபட முடியும் என்றால் அதுவும் அவரது எண்ணங்கள்தான் காரணம். எண்ணங்களை சத்திரத்தில் வைத்திருக்கும் எண்ணங்கள் சென்று வந்து சேரும் மனிதர்கள் போல நாம் விட்டுவிடக்கூடாது. நமக்குள் வரும் எண்ணங்களை ஒரு கேட் கீப்பரை வைத்து தடுத்து நிறுத்துவது போல தேவையில்லாத எண்ணங்களை தடுத்து நிறுத்த வேண்டும். தேவையான எண்ணங்களை பூஜையில் வைத்து பூஜிப்பது போல பூஜிக்க வேண்டும். இவ்வாறு செய்ய முடிவது அவ்வளவு சுலபம் அல்ல. அதற்கு நீங்கள் உங்களை பழக்கப்படுத்தி கொள்ள வேண்டும். பழக்கப்படுத்தி கொள்ள என்ன செய்ய வேண்டும் என்றால் சில காரணிகள் இருக்கிறது. உங்களது எண்ணங்கள் உங்களை எப்படி மட்டுப்படுத்தும், உங்களது தினசரி பொழுதுகளின் சந்தோஷங்களை எவ்வாறு களவாடி செல்லும் என்பதற்கு ஒரு 5 காரணிகளில் அடக்கிவிடலாம். அது என்ன 5 காரணிகள்? முதலாவது பார்க்க வேண்டுமானால், ஒரு மனிதனின் கடந்த கால நிகழ்வுகள் என்பது, கடந்த கால நினைவுகள் என்பது அவனை விட்டு அகழுவதே இல்லை. கடந்த கால நிகழ்வுகளில் எல்லோருக்குமே சந்தோஷமான நினைவுகளும் இருக்கும், துக்கமான நினைவுகளும் இருக்கும், கசப்பான நினைவுகளும் இருக்கும். நம்மளை ஆட்படுத்தும் எண்ணங்களுக்கு கசப்பான எண்ணங்களை உள்ளே விடக்கூடாது. கசப்பான எண்ணங்களை மனதில் நிறுத்திக்கொள்ள அன்றைய தினத்தின் சந்தோஷமான எண்ணங்களுக்கு இடமற்று போகும். நாம் நினைத்து கொள்வோம், இன்று கொஞ்ச நேரம் அதை நினச்சிட்டு போவோம். எல்லாருக்குமே அது ஒரு 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 அடிமை மாதிரி. கசப்பான எண்ணங்களை வேண்டான்னு தள்ளணும்னு நினச்சாலும் நம்ம என்ன செய்வோம், அதை எடுத்துட்டு அதை கொஞ்ச நேரம் அசை போடுவோமே அப்படி என்று அசை போட்டு கொண்டிருக்கோம். அதில் என்ன செய்கிறோம், தினசரி நிகழ்வுகளுக்கான தேவையான சந்தோஷமான பொழுதுகளுக்கு உண்டான எண்ணங்களுக்கான இடம் இல்லாது போகிறது. அதனால் கசப்பான எண்ணங்களை விட்டு தூர ஒழிக்க வேண்டும். 2வது காரணி, நமக்கு பிறரது மதிப்பீடு என்பது எப்பொழுதுமே தேவைப்பட்டு கொண்டிருக்கிறது. யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும், நம்முடன் வாழ்பவர்களாக இருக்கட்டும், நம்மை பெற்றவர்களாக இருக்கட்டும், நம்முடன் சேர்ந்து நண்பர்களாக இருக்கட்டும், சில மணி நேரங்கள் நமக்கு அப்பாற்பட்டுத்தான் நம்மை அவர்கள் கவனிக்கிறார்கள். நம்முடைய எண்ணங்கள் ஒரு நொடி பொழுது கூட நீங்காமல் நம்முடன் இருக்கும் எண்ணங்கள், நம்மை, நமது மனப்பான்மை, நம்மளது என்ன சிந்திக்கிறோம், எதை மனதில் வைத்து கொள்கிறோம், எது நமக்கு முக்கியம், எதை வேண்டாம் என்று தல்கிறோம், இது நமக்கு மட்டும்தான் தெரியும். பிறரது மதிப்பீட்டின் மூலமாக நம்மை மதிப்பிட்டுக் கொள்வது என்பது மிகவும் தவறானது. அதை மதிப்பீடாக மட்டுமே தான் கொள்ள வேண்டும். ஒரு அன்னப்பறவை எவ்வாறு நம்ம அது விமர்சனமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இதை சரி செய்து கொள்ள வேண்டுமானால் சரி செய்து கொள்ள வேண்டும். அதுதான் நாம் என்று நம்மை எடுத்துக்கொள்வது நமக்கான உயரிய மதிப்பீட்டை நாம் குறைத்து கொள்வதற்கு சமமாகும். அடுத்ததாக நமது உறவுகள், உறவுகள் பற்றிய தேவையும், உறவுகளை பற்றிய அங்கீகாரமும், உறவுகளின் அன்பும், உறவுகளின் அனுசரணைக்கும் நாம் எல்லாருமே அடிமைப்பட்டவர்களாகத்தான் இருக்கிறோம். ஆனால் அந்த உறவுகளில் எல்லாவற்றையும் எல்லா நேரத்திலும் எல்லா பொழுதுகளிலும் நாம் திருப்திப்படுத்த இயலாது. அப்பொழுது என்ன செய்ய வேண்டும், சில உறவுகளுக்கு எத்தனை செய்தாலும் அவர்கள் நம்மளை விமர்சித்து கொண்டே தான் இருப்பார்கள். அந்த விமர்சனம் வலிமிகுந்ததாகவும் இருக்கும். அதிலிருந்து கடந்து வர என்ன செய்ய வேண்டும், அவர்களை விட்டு மனதால் நாம் ஒதுங்கிக் கொள்ள வேண்டும். ஆனால் அவர்களுக்கு நாம் கடமையை செய்து கொண்டிருக்க வேண்டும். ஒரு நதி போல ஓடிக்கொண்டிருக்க வேண்டும். தேங்கிவிட்டால் தேங்கிய நீர் வாடை வீச தொடங்கிவிடும். அவர்களுக்கு செய்ய வேண்டியதை செய்துவிட்டு அவர்கள் சொல்லுவதை, தவறான விமர்சனங்களை எடுத்துக்கொள்ளக்கூடாது. என்ன செய்ய வேண்டும், நமது கடமை அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டுமோ செய்து கொண்டு நகர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அடுத்து, நாம் நம்மை பற்றி என்ன நினைத்து கொள்கிறோம் அது மிகவும் முக்கியமானது. நம்மை பற்றி நினைத்து கொள்வதிலிருந்து நம்மளை யாராவது கேட்டாங்கன்னா நம்ம என்ன செய்வோம், உனக்கு என்ன தெரியும் என்றால், ஒரு கையின் 5 விரல்களுக்கு மேல் நமக்கு தெரியும் என்பதை நம்மளால் நாமே பட்டியலிட முடியாது. நம்மளாலேயே பட்டியலிட முடியாது. ஆனால் நமக்கு நிறைய தெரியும். எடுத்துக்காட்டாக, நீ கடைக்கு சென்று வா, கடைக்கு சென்று சாமான் வாங்கி வர உனக்கு தெரியுமா என்று யாரேனும் கேட்டால் தெரியும் என்று எல்லோருமே சொல்லுவோம். ஆனால் ஒரு கடைக்கு சென்று சாமான் வாங்கி வரும் காரியத்தில் சில படிநிலைகள் இருக்கிறது. கடைக்கு சென்றால் சாதாரண விஷயம்தான். ஒரு கத்திரிக்காய் வாங்கினால் அந்த கத்திரிக்காயின் காம்பு பகுதி அடர்த்தியாக இருந்தால் அந்த கத்திரிக்காய் சதைப்பட்டுள்ளதாகவும் முற்றாமலும் இருக்கும். இது கடைக்கு போக தெரியும் என்ற எல்லாருக்குமே தெரியுமா என்று தெரியாது.
வெண்டைக்காயை உடைத்து வாங்க வேண்டும். கடைக்கு போய்விட்டு வர எனக்கு தெரியும் என்று சொன்ன எல்லாருக்குமே இது தெரியுமா இல்லையா என்று தெரியாது. கடையில் சென்று ஒரு பிரெட் பாக்கெட் வாங்கிட்டு வா அப்படி என்று சொன்னால் எனக்கு வாங்க தெரியும். ஆனால் அந்த பிரெட் பாக்கெட்டின் சைடில் பார்த்தால் கருப்பாக இருந்தால் ஃபங்கஸ் இருக்குமா இல்லையா என்று பார்த்தால் அந்த பிரெட் உள்ளே நல்லா இருக்கும் என்று எல்லோருக்கும் தெரியாது. ஆக கடைக்கு போக வர தெரியும் என்று சொன்ன 10 பேரில் 4 பேருக்கு தான் இத்தனை நுணுக்கமாக அந்த பணியை செய்ய தெரியும். இதைத்தான் உங்கள் எண்ணங்களை நீங்கள் உற்று நோக்குதல் என்பது. ஒரு விஷயத்தை எத்தனை நேர்த்தியாக செய்கிறோம், அந்த நேர்த்தியில் எத்தனை நம்மை அர்ப்பணித்துக் கொள்கிறோம் என்பதுதான் நமது எண்ணங்கள். இந்த எண்ணங்களில் எத்தனை நுணுக்கமாக நம் எண்ணங்களை நாம் கவனிக்கிறோம், எத்தனை நுணுக்கமாக அந்த எண்ணங்களை நாம் தடுத்துக்கொள்கிறோம், தவறான எண்ணங்களை தடுத்துக்கொள்கிறோம், நல்ல எண்ணங்களை நம்மளை ஆக்கிரமிக்க செய்து கொள்கிறோம் என்பதிலிருந்து நமது உயர்வு அடங்கி இருக்கிறது. அடுத்து 4வதாக பணம். பணம் செல்வம், பணம் செல்வத்தை தேடி கொடுக்கும், அது உண்மைதான். செல்வம் மட்டுமே வாழ்க்கை அல்ல. இன்றைய பொழுதுகளில் செல்வத்தை தேடி தொலைத்து கொண்டிருக்கிறோம். நாம் என்ன நினைச்சுக்குவோம், ஒரு 2 வருஷத்துக்கு செல்வத்தை தேடுவோம், அதுக்கு பின்னாடி வாழ்ந்து கொள்வோம் என்று நினைப்போம். அதன் பின்னே போக ஆரம்பித்தோமானால் செல்வம் என்ன செய்யாது, நமக்கான பொழுதுகளை மொத்தத்தையும் அது அபகரித்து கொள்ளும். செல்வத்தை வாழ்வதற்காகத்தான் சம்பாதிக்கிறோம், செல்வத்தை நமது பொழுதுகளை அபகரிப்பதற்காக அல்ல. எத்தனை செல்வம் நமக்கு வருகிறதோ அத்தனை செல்வத்துள் நாம் சில துளி நேரங்கள், சில மணி நேரங்கள் நமது நம்மை சார்ந்தவர்களுக்காகவும் நமக்காகவும் நாம் செலவழித்து கொண்டு நம் வாழ்க்கையை செம்மைப்படுத்தி கொள்ள வேண்டும். நமக்கான தேடல்கள் எப்பொழுதுமே நமக்குள்ளேயே இருக்கும், அதற்கு நாம் காலம் கொடுப்பதே கிடையாது. நிறைய பேருக்கு எழுத வரும், நிறைய பேருக்கு ஓவியம் வரைய வரும், நிறைய பேருக்கு நிறைய தன்னை தொலைத்து கொள்ள வேண்டிய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்ன்னு சொல்லுவோம், அதையெல்லாம் நிறைய பேர் வந்து துறந்துட்டு தான் என்ன செய்கிறோன்னா பணத்தை தேடி பின்னாடி போயிட்டே இருக்கோம். ஆத்மார்த்தமான ஒரு வாழ்க்கையை வாழ தவறிவிடுகிறோம். இதையெல்லாம் சரி செய்து கொண்டு நமக்குள் வரும் எண்ணங்களை நாம் சீர்படுத்தி செம்மைப்படுத்தி கொண்டோம் என ஆனால் அந்த சிலர் எவ்வாறு சென்று கோள்களில் தங்களது கொடி நட்டார்களோ, எவ்வாறு உயரிய நிலைக்கு வந்தார்களோ, அதில் நாமும் பங்கெடுத்து கொள்ள முடியும். ஆகையால் உங்களது எண்ணங்களை செம்மைப்படுத்தி கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டு, அழகாய் உங்கள் எண்ணங்களை வளர்த்து கொண்டு உயரிய வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இந்த வாய்ப்பினை எமக்கு அளித்தமைக்கு நன்றி கூறி, இந்த தருணத்தில் எனது எண்ணங்களை இங்கு சமர்ப்பித்தமைக்கு, அதை நீங்கள் இத்தனை காலம் பொறுமையாக கேட்டமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. சிறப்பான ஒரு உரையை வழங்கிய